வர்த்தக பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டுன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரிவர்சல் வந்து நடந்து அப்சைட் மூவ் கொடுத்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு அப்படின்ற மாதிரி நல்ல டார்கெட்லாம் ஹிட் பண்ணியிருந்துச்சு இந்த மார்க்கெட் இப்படியே வந்து கன்டினியூ ஆகுமா நாளைக்கு சிஇ எங்கே வந்து பை பண்ணலாம் பிஇ எங்கே வந்து பை பண்ணலாம் எங்கெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நாளைக்கு பயன்படுத்த போகிறோம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரேசியான ஸ்ட்ராட்டஜி என்ன அந்த ஸ்ட்ராட்டஜி வழியாக எந்த அளவுக்கு ப்ராஃபிட் நிச்சயமாக நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் பிரைஸ் அக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரெடிக்ஷன் கீழே மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் பிரைஸ் அக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி மார்க்கெட்டுன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ரிவர்சல் வந்து நடந்திருக்கு இந்த மார்க்கெட்ல நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் ப்ராஃபிட் பண்ணணுமா லாஸ் பண்ணுமா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சா அப்படிங்கிற விஷயங்களை நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப்ல போய் பார்த்துட்டு வரலாம் இனி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய என்ட்ரி அப்படின்றது நைன் டுவெண்ட்டி ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம எடுத்த என்ட்ரி அப்படின்றது நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக வந்து முடிஞ்சிருந்தது நிப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலயுமே நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம் அடுத்து எடுக்கப்பட்ட என்ட்ரி நிஃப்டியில் ஒரு டென் பாயிண்ட்ஸ் அதிகபட்சம் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம் ஸோ அது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுத்த என்ட்ரி தான் அடுத்து நிஃப்டியில் எடுக்கப்பட்ட என்ட்ரி ஸோ இந்த என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இருந்து எடுத்த லாஸை நிஃப்டியை வந்து ரெக்கவர் பண்ணும் விதமாக ரெக்கவரி வந்து பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ இது நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடாக வந்து முடிஞ்சிருந்துச்சு ஸோ இந்த நிப்டியில் எடுக்கப்பட்ட ட்ரேட்ஸு என்ட்ரிஸு ப்ராஃபிட்ஸ் தான் இது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டு நம்மளுடைய லேனர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டேக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் எக்ஸ்பைரி டே அப்படின்னுலாம் சொல்றீங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணாவே நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை நீங்களே எடுத்து காமிங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை மீன் பண்ணி நம்ம எடுத்த என்ட்ரி தான் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு சி சரிங்களா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபது பைசா அவளை வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம் நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் ஏழே ஏழு புள்ளிகள் தான் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய டார்கெட்டுன்றது நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி முப்பது நல்ல நோட் பண்ணிக்கிங்க நூற்றி பதினஞ்சுன்றது இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஏற குறைய வந்து வருது ஸோ நம்மளுடைய டார்கெட் எல்லாம் வரிசைய வந்து ஹிட் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது அப்படின்றது நாற்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டை வந்து நமக்கு இன்றைக்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ இது வந்து ஜீரோ டு ஹீரோ என்றி தானே உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கருத்துக்களையும் நீங்கள் வந்து பதிவிடுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு நாற்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு சம்திங் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம் நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைப் ப்ரைஸும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தது ஸோ இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பான நாளாகவே இருந்துச்சு உங்களுடைய நாளும் அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் உங்களுடைய நாள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைசக்ஸ் அண்ட் மெத்தேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி எப்படிலாம் என்ட்ரி எடுக்கணும் எப்படி வந்து நம்மளுடைய டார்கெட் செட் பண்ணணும் எப்படி நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் வந்து செட் பண்ணணும் ட்ரைனிங் ஸ்டாப்லாஸ் எப்படி வந்து கொண்டுட்டு போகணும் ஒன் டு டூ எந்த மார்க்கெட்ல வந்து செட் பண்ணலாம் ஒன் டு ஃபைவ் எந்த மார்க்கெட்ல வந்து செட் பண்ணலாம் உங்களுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ மார்க்கெட்டை பொறுத்து எப்படி வந்து வேரி ஆகும் இன்னைக்கு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வச்சுமா இது எல்லா மார்க்கெட்லையும் நம்ம செட் பண்ற ஒரு விஷயமே வந்து கிடையாது இன்னைக்கு பயன்படுத்திய உலட்டைல்றது வேற சோ அதனால அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி நம்ம லைவ் மார்க்கெட்லேயே வந்து சொல்லிக் கொடுக்குறோம் லைவ் மார்க்கெட்ல சொல்லி தர்றதுனால நிறைய விஷயங்கள் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் அதனால விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இன்னைக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ரிவர்சல் நடந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு அப்படின்ற டார்கெட்டை அச்சீவ் வந்து பண்ணிருக்காங்க சோ நான் இங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் ஆவரேஜாக ஒரு ஆயிரம் பேர் வந்து பார்த்துட்றீங்க ஆயிரம் பேர்த்தில் ஒரு நூறு பேர் லைக் பண்ணிடுறீங்க நூறு பேர்த்தில் நிச்சயமாக ஒரு பத்து பேராவது நம்ம சொல்ற விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருக்க முடியும் ஸோ அப்படி என்ட்ரி எடுத்தவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்க இன்னைக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்டில் சொல்லுங்க நானும் ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைவேன் இன்னைக்கு நிப்டின்றது சார்பான ஒரு அப்முவோட மு முடிஞ்சிருக்கு இது இப்படியே கண்டினியூ ஆகுமா நாளைக்கு எங்கெங்கே என்னென்ன வந்து பண்ணலாம் எங்கே நல்ல ப்ராஃபிட்டபுளான ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் சரிங்களா வீடியோன்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் மறக்காமல் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் சரிங்களா பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி அறுபது அந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுறப்போ பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பதுன்றது நம்மளுடைய பிரேக் டவுனில் பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி இருபது ஃபஸ்ட் டார்கெட் பத்தொம்போதாயிரத்தி நானூறு ரெண்டாவது டார்கெட் பத்தொம்போதாயிரத்தி முன்னூற்றி எண்பது அப்படின்றது மூணாவது டார்கெட் பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முன்னூற்றி நாற்பது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோன் இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிருச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம பெரிய அளவுக்கு பிஇயில் முன்னேற்றம் வந்து பார்க்க முடியும் அது வரைக்கும் பார்க்க முடியாது அதனால் இந்த லெவலை அச்சீவ் ஆகிருச்சு பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சை மார்க்கெட் அடைஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்போம் அதனால் இந்த இடத்துலேயும் வந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க மார்க்கெட் இன்கேஸ் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பாயிண்ட்டுகள் கேப் அப்பா ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எந்த ஏ ஜோனை நோக்கி மார்க்கெட் டிசைட் வந்து பண்ணுறாங்களோ அதாவது அப்சைடு மார்க்கெட் கேப் அப்பா ஓப்பன் ஆகி அப் சைடு போனாங்க அப்படின்னா நாளைக்கு மேபி அப்சைடில் ஒன் சைடு மூமெண்ட்டும் நடக்கிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது அதனால இத பயன்படுத்தி என்ட்ரி வந்து எடுக்கலாம் சரிங்களா ஸ்டாப்லாஸ் அப்படின்றது உங்க கையில இருக்குன்னு ஸ்டாப்லாஸ் பண்ணாம ஹோல்டு வந்து பண்ணக்கூடாது இன்கேஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்ப வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க ஒன்பதே காலுக்கு என்ட்ரி எடுத்துக்க கூடாது இந்த விஷயத்த சொல்லவே மறந்துட்டோம் பாத்தீங்களா ஒன்பதே காலக்கு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு என்ட்ரி எடுக்க கூடாது நீங்க சிம்பிள் ப்ரொசனா ஃபாலோ பண்றவரை என்ன பண்ணணும் ஒரு பேட்டர்ன ஃபாலோ பண்ணும் அல்லது ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணணும் அல்லது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணணும் ஃபிஃபனோச்சியை ஃபாலோ பண்ணணும் ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்ட்ரி ஆகணும் குத்து மதிப்பாக ஒன்பதே காலுக்கே வந்து என்ட்ரி எடுத்துடவே கூடாது ஸோ அப்படி பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுக்கு மேலே மா ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டு அப்படியே கண்டினியூவாக அப்பவும் போகுது அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட் பத்தொம்பதாயிரத்தி அறநூறுன்றது ரெண்டாவது டார்கெட் பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி பத்து மூணாவது டார்கெட் பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி முப்பது அப்படின்றது நாலாவது டார்கெட்டாக வந்து இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி எங்கே வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதே காலுக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் எப்போ தன்னுடைய ஓப்பன் ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மூவ் வந்து பண்ணிடணும் சரிங்களா என்ன சொல்கிறேன்னு புரிய வருதா பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுல ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டு அப்படியே அப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எப்போ பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ ஸோ அப்போது வந்து இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த மாதிரி பார்த்துட்டா அதுக்கப்புறம் சிஇ பை பண்ணுறத அவாய்ட் வந்து பண்ணிருங்க மார்க்கெட் இன்கேஸ் நல்ல ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி இருபது நானூறு அப்படிங்கிறது மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி நானூறு அப்படியே கண்டினியூவா மார்க்கெட் டவுன் சைடு வந்து கண்டினியூவா வராங்க அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி முந்நூத்தி எண்பது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட் பத்தொம்பதாயிரத்தி நாற்பதுன்றது ஃபைனல் டார்கெட் சரிங்களா இந்த இருந்து மார்க்கெட் வந்து டிசைட் வந்து பண்ணணும் பத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பதுலேருந்து இன்கேஸ் மார்க்கெட் கன்டினியூவாக வந்து டவுனே வந்தாலும் உங்களுடைய பிளான் அதாவது என்னுடைய பிளான் எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் மார்க்கெட் ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் பிஏ வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படி மார்க்கெட் ரைஸ் ஆகிறப்போ எகைன் வந்து ஃபாலாகும் ஆகும் ரைஸ் ஆகிறப்போ ஃபாலாகும் ஆகும் ஸோ மார்க்கெட்டுன்றது சூப்பர் புல்லிஸாக இருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுகளுக்கு மேலே ஏறி போய் கிடக்குது ஸோ அதனால் இந்த புல்லிஸுக்கு நம்ம வந்து ஆப்போசிட்டாக போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரைஸ் ஆகும்போதெல்லாம் நீங்கள் வந்து பி வந்து பை பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு முக்கியமான லெவலை பிரேக் டவுன் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து சொல்கிறேன் அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜின்றது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பேங்க் நிப்டியே பார்க்கலாம் பேங்க் நிப்டியில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை வந்து பயன்படுத்தலாங்க எதுவுமே வந்து தேவை கிடையாது மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ நாற்பத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கிற இருக்குது பார்த்தீங்களா நாற்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு இந்த லெவலுன்றது ஒரு டைட்டான ஜோனாக வந்துருக்கு ஸோ இந்த லெவலில் நீங்கள் வித பேட்டனை பயன்படுத்தினாலும் சரி எந்த வித இண்டிகேட்டரை பயன்படுத்தினாலும் சரி ஸ்மால் ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணுறதுக்கு எயின் பண்ணுங்கள் அதிகபட்ச ப்ராஃபிட்டை நோக்கி நீங்கள் போகவே வந்து வேண்டாம் ஸோ இப்போ கேப்பப்பாவோ கேப் டவுனாகவோ ஓப்பன் ஆகுதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேப் கேப்பப்பா ஓப்பன் ஆகுதுன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது ஆனால் பேங்க் நிப்டியில் அப்படி வந்து கிடையாது பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸாக ஆல் டைம் ஹையவே வந்து வச்சுருக்காங்க கேப்பப்பா ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அந்த லெவலில் மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம ஒன் சைட் மூவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது எப்போ வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ ஓப்பன் ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சிஇ வந்து பை பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பேட்டனோ அல்லது இண்டிகேட்டரோ பயன்படுத்தி மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறு பிரேக் டவுன் பண்ணுற மார்க்கெட்டு நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஆறாயிரம்ன்றது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு வரைக்கும் போவதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது இப்போ ஃப்ளாட்டை ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லிட்டோம் இன்கேஸ் மார்க்கெட்டு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெப் ஷோல்டர் ஹெட்டு இது ஒரு ரைட் ஷோல்டர் இது கம்ப்ளீட் ஆகிற பட்சத்தில் அப்போ கேப் டவுனாக ஓப்பன் ஆகுதுன்னா இது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது அர்த்தம் ஸோ அப்படி கம்ப்ளீட் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நல்ல ஷார்ட் செல்லிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு எட்நூறுலேருந்து நாற்பத்தி அஞ்சு அறநூறு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட்டுகளுக்கு மேலே வந்து ஏறி போய் கிடக்குது ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம டக்குன்னு ஒரு சாப் செல்லிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் அப்படின்றது தான் நம்மளுடைய பிரேக் டவுன் லெவல் சரிங்களா லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு ரைட் ஷோல்டர் இதுதான் பிரேக் டவுன் லெவல் சோ அப்படி நாற்பத்தி அஞ்சாயிரத்தை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணுதோ எப்போல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படி செல் பண்ணுறப்போ நாற்பத்தி நாலு எட்நூறுன்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்றது ஃபைனல் டார்கெட்டாக வந்து செட் பண்ணுறேன் ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறப்போ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண முடியும் இந்த வீடியோவில் நம்ம இத்தோடு வந்து முடிச்சுக்கிறோம் இந்த ஸ்ட்ராட்டஜின்றது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் நாளைக்கு நீங்களும் நச்சயமாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை சம்பாதிப்பீங்க அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வழியது வாழும் நன்றி